ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு மிளகா. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மொச்சக்கொட்டை. மொச்சக்கொட்டையில என்ன இருக்குன்னா, அதிகப்படியான புரதம் வந்து இதுல இருக்கு. இந்த பருப்பு வகையை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, இதய நோய் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த மொச்சக்கொட்டையை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வாய்வு தொல்லையை வந்து அதிகப்படுத்திடும். இதில் என்னென்ன பலன்கள் இருக்குன்னா, தொடர்ந்து இந்த மொச்சக்கொட்டையை சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இல்லாமல் பண்ணிடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மக்காச்சோளம். மக்காச்சோளத்தில் என்ன இருக்குன்னா, மாவு சத்து, பாஸ்பரஸ் சத்து இதில் அடங்கி இருக்கு. இந்த மக்காச்சோளத்தை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த மக்காச்சோளத்தை திட உணவாக நம்ம உணவில் சேர்த்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, வளர குழந்தைங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மக்காச்சோளம் ரொம்பவே நல்லது. இதில் என்னென்ன பலன்கள் இருக்குன்னா, மலக்குடலை வந்து சுத்தப்படுத்தும், சர்க்கரையோட அளவை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோள சூப்பை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம சிறுநீரக கல்லை வந்து கரைக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குல என்ன இருக்குன்னா, மாவுச்சத்து, புரதம், விட்டமின் பி சத்து இதில் அடங்கி இருக்கு. இந்த உருளைக்கிழங்கை யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, வளர்ற குழந்தைங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லது. இந்த உருளைக்கிழங்கை யாரெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை நோய் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, வாத நோய் இருக்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கை அறவே தவிர்க்கணும். இந்த உருளைக்கிழங்குல என்னென்ன பலன்கள் இருக்குன்னா, குண்டாகணும்னு நினைக்கிறவங்க இந்த உருளைக்கிழங்கை தினந்தோறும் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம குண்டாகிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உப்பு மிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.